ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சுந்தரகாண்டத்தை ரொம்ப எளிமையாக எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹனுமனுக்கு குரு பார்த்தீங்கன்னா சூரியன் தான், அதனால் அவரையும் வணங்கிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயா அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு ஹனுமன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு ஹனுமனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வடை மாலை சாத்தலாம், துளசி மாலை சாற்றலாம், வெற்றிலை மாலை சாற்றலாம். ஓம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி காகிதத்தில் அதை கூட நீங்கள் மாலையாக சாற்றி அவரை வழிபடலாம். வீட்டில் ஹனுமனுடைய ஃபோட்டோ வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்து அதில் ஹனுமன் இருந்தால் வச்சு நீங்கள் வணங்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஹனுமனுடைய வாலில் நீங்கள் பொட்டு வைக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், வடமாலை ஏன் சாத்துறோம், துளசி மாலை எதுக்காக ஹனுமனுக்கு சாத்துறோம், வெண்ணெய் எதுக்காக சாற்றுறோம், வெற்றிலை மாலை ஏன் சாற்றணும், எத்தனை சாற்றணும், எந்த எண்ணிக்கையில் சாற்றணும் அப்படின்ற வீடியோ டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ அப்படின்றதுலையோ இல்லை எண்ட் ஸ்க்ரீன்லேயோ அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் அதில் போய் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. சுந்தரகாண்டம் படிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சுந்தரகாண்டம்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை எல்லாராலையும் உட்காந்து அவ்வளோ நேரத்துக்கு படிக்க முடியாது. அதை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில், ரொம்ப சுருக்கமான முறையில் எப்படி படிக்கிறது அப்படின்னு தான் நான் இதில் அட்டாச் பண்ணி விடுறேன். இதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துக்கங்க. வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன் ஏற்படும். நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு ஹனுமன் ஜெயந்திக்கு அவரை வழிபடுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கவும், தடை அகலவும், இருள் நீங்கவும், வீட்டில் மங்களங்கள் பெருகவும் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு அவரை வழிபட்டுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.